வெல்கம் டு குட்டிஸ் கதைகள். குட்டிஸ் கவிதா அத்த இன்னைக்கு கதைப்பெட்டி அத்தை திறந்த போது அதுல கன்னிக்கோவில் ராஜா மாமா எழுதின டைனோசர் முட்டையை காணோம் அப்படிங்கிற புத்தகம் கிடைச்சது. இதுல 12 முத்து முத்தான கதைகள் இருக்கு. அதுக்கு பொங்கல் மாதிரி குழந்தைகள் தான் அழகழகா படங்கள் வரைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி புத்தகங்கள் வாங்கி படிங்க, வாசிப்பு பழக்கமும் ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, கதைக்கு போலாமா? டைனோசர் முட்டையை காணோம். ரமணி குடும்பத்தினர் பள்ளி விடுமுறைக்கு அவங்க தாத்தா பாட்டி ஊருக்கு போறது வழக்கம். அது ஒரு கிராமம். இந்த முறையும் அப்படிதான் போயிருக்காங்க. ரமணிக்கு அவளோட தாத்தாவோட சேர்ந்து வயலுக்கு போறதும் அங்க நிறைய மயில்கள் மேய்ஞ்சிட்டு இருக்கும். அந்த மயில்களோட அழக பார்த்து ரசிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பழக்கம் ஒன்னு இருக்கு. என்ன தெரியுமா? மயிலோட இறகுகளை சேமிக்கிறது. அப்படி சேகரிச்சு கொண்டு வந்து தன்னுடைய நண்பர்களுக்கு எல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுவாளாம். இந்த தடவையும் அவ கிராமத்துக்கு போன உடனே தாத்தாவோட சேர்ந்து மயில் இறகுலாம் எடுக்க போயிட்டான். இதுதான் முதல் முறை ரமணியோட தம்பி பரணி கிராமத்துக்கு வந்திருக்கான். அவன் கிட்ட ரமணி இந்த வயலோட அழக பத்தியும் மயில்களோட அழக பத்தியும் தாங்க போய் இறகு சேமிக்கிறத பத்தியும் சொல்லியிருக்கான். பையனா, அக்கா அங்க வேற என்னென்ன இருக்கும் அப்படின்னு பரணி கேட்டிருக்கான். ரமணி சொல்லியிருக்கா, என்ன இருக்கும்? காடு, மலை, வயல் எல்லாமே இருக்குமே அப்படின்ன உடனே பரணி, இதெல்லாம் இருக்கும்னா அப்ப நிறைய விலங்குகள் இருக்கும்ல அப்படின்னு கேட்டிருக்கான். ஆமா, காடு வயல்லாம் இருந்தா விலங்குகள் இருக்க தானே செய்யும், இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே பரணி, அப்படின்னா நான் டிவியில பாக்குற டைனோசர் அங்க இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கான். ரமணி, ஐயோ டைனோசர்லாம் இப்போ இல்ல, நான் நிறைய மயில்கள் பார்ப்பேன், மயில் இறகுகளை சேகரிப்பேன், பாரு இன்னைக்கு கூட தாத்தா கூட போய் மயில் இறகுலாம் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கான். அதுக்கு பரணி சொல்லியிருக்கான், அப்ப நாளைக்கு என்னையும் கூட்டிட்டு போறியா, நானும் வரேன் அப்படின்னு. அடுத்த நாள் ஆனா பரணி தூங்கிட்டான். ரமணி தாத்தா கூட வயலுக்கு போயிருக்கா. அங்க மயில் இறகுகளை சேமிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு பலகைய பார்த்திருக்கான், ஒரு அறிவிப்பு பலகை. அந்த பலகையில நமது தேசிய பறவையான மயிலின் முட்டைகளை எடுப்பதோ திருடுவதோ சட்டப்படி குற்றமாகும், விற்பதும் சட்டப்படி குற்றம், மீறினால் கடும் தண்டனைக்கு உள்ளாவீர்கள் அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருந்திருக்கு. தாத்தா கிட்ட கேட்டிருக்கா, தாத்தா மயிலோட முட்டையை கூட எடுத்துட்டு போய் வித்துருவாங்களா, அதை திருடுவாங்களா? அச்சோ, இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா மயில் இனமே அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொன்ன உடனே தாத்தாவும், ஆமாமா அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுல போய் நடந்ததெல்லாம் சொன்ன உடனே மறுபடியும் ரொம்ப ஆசை வந்துருச்சு பரணிக்கு. அடுத்த நாள் கண்டிப்பா என்ன கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கியிருக்கான். அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டுல வேலை செய்யற நாகப்பன் காட்டுல போய் விறகு வெட்டுறதுக்காக கிளம்பி இருக்காரு. பாட்டி என்ன பண்ணிருக்காங்க, இப்பா நாகப்பா பிள்ளைங்களே அப்படியே வயலுக்கு கூட்டிட்டு போப்பா, அங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொன்ன உடனே பரணியும் ரமணியும் நாகப்பன் பின்னாடியே போயிருக்காங்க. அங்க போய் வழக்கம் போல ரமணி மயில் இறகுகளை பொறுக்க ஆரம்பிச்சிட்டான். பரணி என்ன தெரியுமா பண்ணா, டைனோசர் முட்டை இருக்கான்னு தேட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு தான் டிவியில பார்த்த டைனோசர்லாம் இங்க இருக்கும்னு ஒரு நினைப்பு. அதனால நிச்சயமா டைனோசர் முட்டைலாம் இங்க இருக்கும், எப்படியாச்சும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அங்க பார்த்தா ஒரு பெரிய முட்டை அவனுக்கு கிடைச்சிருக்கு. பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியல. அக்கா இங்க பாத்தியா, எனக்கு ஒரு டைனோசர் முட்டை கிடைச்சிருச்சு, டைனோசர் முட்டை கிடைச்சிருச்சு அப்படின்னு குதிச்சிருக்கான். அத பார்த்த ரமணி சிரிச்சிருக்கா, ஐயோ தம்பி நான் தான் சொன்னேனே இங்க டைனோசர்லாம் இல்லடா, இது கோழியை விட பெரிய பறவை ஏதாச்சும் இருக்கும், அதனாலதான் முட்டை பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் பரணி சமாதானமே ஆகல. போக்கா, உனக்கு ஒன்னும் தெரியாது, நான் பாரு இந்த முட்டையை பொறிக்க வச்சு அதுல இருந்து அப்படியே டைனோசர் குஞ்சு வரும்ல, அது கூட விளையாட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஐயோ அது தப்பு, அங்க வச்சிரு, அந்த முட்டை அங்க வச்சிருன்னு சொன்னா கேட்கவே இல்லை, அதை பத்திரமா ஒழிச்சு வச்சிருந்திருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வாவா வீட்டுக்கு போலான்னு ரமணி கூப்பிட்டுருக்கா. ஆஹா, நான் வரலக்கா, எனக்கு சூச்சு வருது, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இவன் மெதுவா பின்னாடியே வந்து யாருக்கும் தெரியாம வீட்டுல ஒரு பானை இடுக்குல கொண்டு போய் இந்த முட்டையை ஒழிச்சு வச்சிட்டான்.
இவங்களுக்கு பின்னாடியே நாகப்பன் வந்திருக்காரு. அந்த நாகப்பன் என்ன தெரியுமா செஞ்சாரு, அங்கிருந்து நிறைய முட்டைகளை திருட்டுத்தனமா பொறுக்கிட்டு வந்து அவரும் வீட்டுல யாருக்கும் தெரியாம பானை எடுக்கல வைக்கலாம்னு வந்தாரு. அங்க பார்த்தா ஏற்கனவே ஒரு முட்டை இருக்கு. என்னடா அது, எல்லா முட்டையும் நம்ம தானே கொண்டு வந்தோம், இங்க என்னடா ஒரு முட்டை இருக்கு, சரி சரி இதையும் சேர்த்து வச்சிடலாம்னு நாகப்பன் அந்த முட்டையும் சேர்த்து இதோட வச்சு ஒளிச்சு வச்சுட்டாரு. பரணி என்ன பண்ணா தெரியுமா, கொஞ்ச நேரம் கழிச்சு யாரும் பார்க்காத மாதிரி போய் அந்த முட்டைய பொறிச்சிருச்சான்னு பார்க்க போயிருக்கான். அங்க போய் பார்த்தா முட்டைய காணோம், என்னோட டைனோசர் முட்டைய காணோம், என் டைனோசர் முட்டைய காணோம் அப்படின்னு சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். ரமணி வந்து தாத்தா பாட்டி வந்து யாரு வந்து சமாதானப்படுத்தியும் அவன் சமாதானமே ஆகல. ஐயோ என் டைனோசர் முட்டையை காணோம், என் டைனோசர் முட்டையை காணோம்னு ஓன்னு அழறான். அந்த நேரம் பார்த்து அவங்க கிராமத்துக்கு ஒரு போலீஸ்காரர் வந்திருக்காரு. எது தெரியுமா, இந்த கிராமத்துல மயில் முட்டைகளை யாரோ திருடி விக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதை விசாரிக்கிறதுக்கு அதான் அவரு வந்திருக்காரு. அவரு வந்த நேரம் பார்த்து இந்த சின்ன பையன் இப்படி முட்டை கோணும் முட்டை கோணும்னு ஓயாம அழறானேன்னு அவங்கிட்ட வந்து பார்த்திருக்காரு. போலீஸ்காரர்கிட்டயே அவன் அழுது புலம்பிருக்கான். அவரு, தம்பி இந்த காலத்துல டைனோசராவது புல்டோசராவது ஏப்பா இப்படி கொழ குழப்புற, நானே என் வேலையை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பயும் சமாதானம் அழகு ஆகல, அழுதுகிட்டே இருக்கான். அப்பதான் போலீஸ்காருக்கு பொறி தட்டி இருக்கு. ஏய் தம்பி என்ன சொல்ற, எவ்வளவு பெரிய முட்டை அது, ஆமா நீ அந்த முட்டை எங்க வச்ச அப்படின்னு கேட்டிருக்காரு. இவன் கொண்டு போய் அந்த பானை எடுக்க காட்டியிருக்கான். இங்கதான் வச்சேன், காணாம போச்சு அப்படின்னு போலீஸ்காருக்கு ஒரு சந்தேகம். உடனே அவரு மத்த இடத்துலயும் அப்படி தேட ஆரம்பிச்சிட்டாரு. அங்க பார்த்தா ரெண்டு பானைகளுக்கு நடுவுல நிறைய முட்டைகள், எல்லாமே மயில் முட்டைகள். இத்தனை முட்டைகள் இங்க யாரு கொண்டு வந்து வச்சது, மயில் முட்டை யார் இங்க திருடுறது அப்படின்னு போலீஸ்காரர் ஒரு சத்தம் போடவும் நாகப்பனு துண்ட கோணம் துணிய கோணம்னு ஓடுறாரா. எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு, மயில் முட்டைகளை யாரு திருடி கொண்டு வந்து இங்க வைக்கிறாங்க அப்புறம் விக்கிறாங்கன்னு. போலீஸ்காரு பரணியை பார்த்து சொன்னாராம், தம்பி ரொம்ப நல்லதா போச்சு, நீ அழுத அழுகனாலதானே இன்னைக்கு திருடனை கண்டுபிடிச்சு இத்தனை மயில் முட்டைகளை காப்பாத்திருக்கோம், நல்ல காரியம் பண்ணப்பா. இந்த காலத்துல டைனோசர் எல்லாம் இல்லப்பா, அது மயிலோட முட்டை, டைனோசருக்கு இந்த காலத்துல நம்ம எங்க போறது, அதுங்கெல்லாம் எந்த காலத்திலயும் அழிஞ்சு போன இனம்ப்பா அப்படின்னு விளக்கமா சொல்லியிருக்காரு. இப்பதான் பரணிக்கு கொஞ்சம் சமாதானம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரமணிய வந்து எல்லா விஷயங்களையும் விலாவாரியா அவனுக்கு சொன்னான். இப்ப அவனுக்கு புரிஞ்சிருச்சு, பாத்தீங்களா இந்த சின்ன பையனோட செயல்னால மயில் முட்டைகளை திருடுறவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமேல் அந்த கிராமத்துல மயில் முட்டைகள் திருடி போகாது, யாரும் அதை திருடி விற்க போறதும் கிடையாது. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மயில் நமது தேசிய பறவை, அதோட முட்டையை திருடுவதும் விற்பதும் சட்டப்படி குற்றம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க கற்பனை கலந்து எல்லாருக்கும் சொல்லுங்க. கவிதா அத்த குட்டீஸ் கதைகள் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கவிதா அத்தை குட்டீஸ் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய கதை கேளுங்க. உங்க கற்பனை திறன் சிறகை விரித்து பறக்கட்டும்.